ஹலோ படிங்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்வத மலை தான். மலைகளின் அரசன் பர்வத மலையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன கிராமம் கடலாடி என்ற ஊரில் தான் இந்த பர்வத மலை அமைஞ்சிருக்கு. இந்த மலை அனுமன் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வரும்போது சிதறிய சிறு பகுதின்னு வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மலைகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையின் அடி 4560 அடி உயரம் உள்ள இந்த மலையில் இன்றைக்கி நம்ம ஏற போகிறோம். எப்படி ஏற போகிறோன்னு தெரியல படிஸ், வாங்க போய் பார்க்கலாம். மலையோட என்ட்ரன்ஸ்லேயே வீரபத்ர சுவாமிகள் இருந்தாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே வரும்போது ஒரு கிணறு இருந்துச்சு. அதோடய ஆழத்தை நீங்களே பாருங்கள், ரொம்ப பயமாகவே இருந்துச்சு அந்த கிணறு. அதை நம்ம தாண்டினதுக்கப்புறம் வன தெய்வங்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தோம். முதல்ல எடுத்தோடனே படி வராது. நம்ம படிக்கு போகணுன்னாவே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து தான் உள்ளே போகணும். அது அந்த பாதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது படி. என்றோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் படியோட ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் நான் அன்கட் வீடியோஸ் போடுறேன், நீங்களே பாருங்கள் படிஸ். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் குடிச்சேன். அது ஒரு கரண்டி வாங்கி குடிச்சிட்டு வந்துருச்சு. நம்மதே 3 கரண்டி வாங்கி குடிச்சிட்டு வந்துருக்கோம். நீயும் 2 தான்மா? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், ஒரு 3 கரண்டி 4 கரண்டி குடிச்சிட்டோம்னா இதுல என்ன இருக்கு? எப்படி இத சொல்றது இல்ல என்ன இருக்கு? பர்வதமலைக்கு ஒரு பிள்ளை போய்கிட்டு இருக்குங்க, அதைத்தான் நாங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. வியூவர்ஸ் நல்லா பாருங்க, மழை பெய்ய போகுது. வா, மழை பெய்ய போகுது. மழை பெய்ய போகுதுன்னா மழை தான் பெய்யுது. வா, பாப்பா எப்படி போகுது வராது வட்டுக்கு? போகுது மேடம். திரும்பி பாருடா ஒரு தடவை, ஹாய் சொல்லு. முதல்ல இந்த மலையில் 3 கடினமான பாதைகளை கடக்கணும். அப்படி கடந்தால் தான் நம்ம போய் சிவனை பார்க்க முடியும். அதில் முதலாவது படிகள் தான், 1363 படிகளை வந்து நம்ம தாண்டணும். அப்போ நடுவில் இந்த சித்தரும் நம்ம சிவனும் இருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க படிஸ். யூடியூபுக்கு போடலாம், பேசுங்க. நல்லா இருக்கா?
அப்பா சூப்பரியா சூப்பரியா என்னமா மஜாவா இருக்கு அப்படியேமா ரொம்ப ரொம்ப சூப்பர் மரம் நோய் வராது அப்படி ரொம்ப சந்தோஷம்யா கால் வலி மட்டும் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படியா அதே நம்ம ஏத்துக்கிறதே வேணா நல்லது கிடைக்கும் போது கொஞ்சம் அதவும் ஏத்துக்கணும்ல சொல்லுங்கயா ரெண்டு முட்டை வலிக்குது என்னடா தம்பி இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா சிவன்கிட்ட கேளுங்கப்பா ஊசியப்பட சொல்லி எவ்வளவு ஒரு கிண்டல்ட்டா நம்ம இதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வேற என்ன சொல்றீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க என்னடா தம்பி இப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்வம் தேப்பா அத சிவனை பாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் போறாங்க இருபத்தோருமா எங்களை அப்ப நீங்க ரொம்ப இது பண்ணிக்கணும் உதாரணமா எடுத்துக்கணும் கண்டிப்பா நாங்க வர்றோம்ல தைரியமா போயிட்டு காலையில தையா வர்றது அதனாலதான் நாங்க இந்நேரம் வந்தோம் சென்னையில இருந்து அப்படியே வந்திருக்கோம் ஓகே எல்லாம் பாய் சொல்லுங்க எல்லாம் பாய் காதல் ஓவியம் யா நீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா 80 பாட்டுகளை போடுறேன் அக்கா அப்ப அப்படித்தானே வைக்கணும் 80 பாட்டை போட்டா நாங்க தானே வைக்கணும் அச்சோ சரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் பாய் சொல்லுங்க ஓகே ஓகே ஓகேயா கரெக்டா எடுத்து கொடுத்துச்சு பாப்பா அவங்க அப்பதான் வச்சிட்டு போனாங்க அவங்க வச்சிட்டு போனாங்க அப்படியே கரெக்டா கம்பன் கிடைச்சே குடு காய் ஊண்டிட்டு போறதா ஈஸியா இருக்கும் சொல்லுங்க அவிசிட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கிறது எல்லாரும் வாங்க பர்வதமலைக்கு வந்தாவே நிச்சயமா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நிச்சயமா வர்றதுக்கு பாருங்க இப்ப நம்ம எதை வழி கடந்திருக்கோம் நம்ம இப்ப வந்து 1500 படி கடந்திருக்கோம் 1050 படி கடந்திருக்கோம் ஓகே இனி மேல போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் அதே மேலே போய் காட்டுறோம் அவ்வளோதான் ஓகே ரெடி ஸ்டெடி கோ கோ ஹாய் நாங்கள் 1150 படிக்கட்டு வந்துட்டோம் இன்னும் 190 படிக்கட்டு தான் இருக்குது நாங்கள் அதை கடந்தோடனே உங்களுக்கு மறுபடியும் வர்றோம் வியூவர்ஸ் சும்மா வீடியோ தான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மட்டும் சொல்லுங்கள் ஆமாவா ரொம்ப சக்திவான அப்பா ஆனால் ரொம்ப நல்லா எல்லாம் வேண்டிக்கிறதெல்லாம் பழிக்குமா அப்புறமா அங்கே கொஞ்சம் மூலஸ்தானம் ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டம் உஷாராக போடும் சரி தேங்க்யூ ஆண்டி போயிட்டு வாங்க நல்லதா தேங்க்யூ ஆண்டி படி முடிஞ்சிருச்சு இனி பாறையில் போகிறோம் பாறையெல்லாம் எடுத்துரு அப்படியே நடக்க முடியும் மெதுவா மெதுவா எடுத்துரு பாறை காமிக்கணும்ல போங்க போங்க முடிஞ்ச அளவு வெளிச்சத்துக்குள்ள வர மாலை சரிங்க 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 இல்லைங்க செல்லிலே இருக்கு லைட்டு சரிங்க சரிங்க அம்மா வீடியோ எடுத்துட்டு நான் நடக்க முடியல போதுமா போதும் பாறை காமிச்சிட்டிங்களா இது முன்னாடி வரவா பாறை சொல்லு போதும் இதுதான் பாறை இதில் போயிட்டு அடுத்த வியூ உங்களுக்கு காமிக்கிறோம் We'll be right back.
தடைநாதனே திங்களை அணி சூடிடும் தேவனே கங்கை நதி பொங்கிடும் தடைநாதனே திங்களை அணி சூடிடும் தேவனே தடைநாதனே திங்களை அணி சூடிடும் தேவனே கங்கை நதி பொங்கிடும் தடைநாதனே திங்களை அணி சூடிடும் தேவனே எப்படி ஜாலியா எப்படி இருக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பயணம் ரொம்ப 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 சொல்ல முடியல விவேர்ஸ் அப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம பயணம் தொடரும் தொடரும் ஏறுப்பா ஹாய் முடியல முடியலங்க சிவனை பார்க்கணும் அதனால தம்கட்டி ஏறுறோம் இன்னும் உங்களுக்கு எல்லா வீடியோவும் காமிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம் கவர் பண்ணுறோம் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம் வா எப்படியாச்சும் போடணும் முடிச்சுதான் படிக்கிறியா இங்க பாத்தீங்களா இப்படி ஒரு அபலத்துக்கு உண்டாகிட்டீங்களே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க இன்னும் பாதைகள் நம் பயணம் இன்னும் தொடருது என்ன ரெண்டு பேரும் சொல்ல மாட்டீங்க தொடரும் ஓகே நாங்கள் இந்த மலையில் படிகளையும் பாறைகளையும் கடக்கவே நைட் ஆயிடுச்சு படிஸ் ஐ மீன் 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் மேலே ஏறி வர அதனால் என்னால் கடப்பாறை பாதை வந்து எடுக்க முடியல உங்களுக்கு ஃபோட்டோவாக அதை வந்து நான் போட்டிருக்கேன் நீங்களே பாருங்கள் படிஸ் நைட்டில் வந்து கடப்பாறை வழி ஏறும் போது ரெண்டு கையிலையுமே ஒரு பக்கம் அந்த சூலாயுதமும் இன்னொரு பக்கம் சங்கிலியும் இருந்துச்சு நம்ம அதை பிடிச்சி தான் ஏற முடியும் ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல படிஸ் சாரி ஃபைனலாக நம்ம எல்லா பாதைகளையும் கடந்து சிவனை வந்து பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் பாதம் பணிந்தோ என்றோ முன்
நதி பொங்கிடும் தடைநாதனே, திங்களை அணி சூடிடும் தேவனே, கங்கை நதி பொங்கிடும் தடைநாதனே, திங்களை அணி. அவ்வளோ கஷ்டப்பட்டு சிவனை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிருச்சு. அந்த வழி, நாங்கள் ஏறி வந்த பாதையோட அந்த சோர்வு எல்லாமே போயிருச்சு. பட் நாங்கள் ஏறி வர 9:30 ஆனதுனால திரும்ப கீழே இறங்க முடியலை. அதனால் அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணோம். அங்கேயே கோயிலுக்கு பக்கத்தில் அன்னதான மடம் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து நமக்கு கஞ்சியும் ஊறுகாயும் கொடுப்பாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் 6:00 எழுந்து திரும்ப கீழே நடக்க ஆரம்பித்தோம். கீழே போக வேறு ஒரு பாதை இருந்துச்சு, பின்வரும் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் படீஸ். அவங்களுக்குன்னு இல்லை, அது என்ன பாதை, அது நடக்கிற பாதையா இறங்குற பாதை? இறங்குறப்ப பாதை கொஞ்சம் கம்மி தான்னாங்க. அந்த அண்ணா சொன்னார் கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலான்னு சொன்னியா, கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கிடலான்னுப்பா. ஏற அவன் ஏறும் போது நாலு வர தான் சொன்னியா? ஆனால் நாலு வர ஆச்சு. நீ உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை இறங்கு. பயமா இருக்கும்க்கா பாக்குறதுக்கு, இப்படிதானே இறங்குங்க. அண்ணா ஐயோ எந்த பச்சை டங்குன்னு படி நெட்டு வச்சு தீவஸ். இதுதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கு, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இன்னும் முடியல, நாளை வரல. பயணம் தொடருது, பயணம் தொடருது. நிச்சயமா உங்களுக்கு இன்னும் நாங்கள் காமிக்கிறோம். எவ்வளவு காமிக்க முடியுமோ அவ்வளோ காமிக்கிறோம். எங்களை பார்த்தீங்களா எவ்வளோ டயர்டாக இருக்கோம்னு இருக்கிறத காமிக்கிறோம் பாருங்க. ஓகே, இருக்கிறத காமிக்கிறோம். நம்ம பயணம் தொடருவோமா? நம்ம பயணம் தொடரும். பாய் சொல்லிடு. பாய் சொல்லக்கூடாது. பாய் சார், பாய் சொல்லக்கூடாது. இருக்கீங்களா? சரி, பாங்க வாங்க. நீ வெரி குட்.
கடப்பாறை வழியா? ஓகேம்மா போதுமா? சேர்ந்து எடுக்கிறேம்மா. இருங்க, இங்கே எதுவும் என்ன என்ன படுத்து கிடக்கு? இங்கிட்டு வேண்டாம், அப்போ வேண்டியா இங்கிட்டு வேண்டாம், தப்பிக்க வேண்டியதா? போது, நீ போட்டோ எடுத்தது நடக்கும்போது. இல்லைம்மா, அந்த வியூவை காட்டணும்ல. இந்த இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் திரும்பவும் பாறைகளை கடந்து படிகளை கடந்து தரப்பகுதியை போய் அடைஞ்சோம். ஆனால் இந்த மலை ஏறும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நைட் டைமில் அந்த கடப்பாறை வழியெல்லாம் நாங்கள் வந்து ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு அந்த க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒருத்தவங்க மேலே ஏறி போய் டார்ச் அடித்தாதான் பின்னாடி வரவங்கெல்லாம் வந்து சேஃபாக வருவாங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பின்னாடி இருக்கவங்களுக்கும் அது ஆபத்து தான், நமக்கும் அது ஆபத்து தான். ஸோ நான் கொஞ்சம் சேஃபாக வந்து இந்த மலை ஏறும்போது இருங்க. ப்ளஸ் வந்து இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ தேவையான உணவு இதெல்லாம் கொஞ்சம் வந்து சேகரிச்சுட்டு நீங்கள் இந்த மலை கோயிலில் போய் பாருங்கள் படிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் படீஸ்.